हलो फ्रेंड्स वेलकम टू सेविलियर उलगम इन्नैक्कु नम्म वीडियोल वेयिल कालत्तुल वरक्कूडिय मुख्यमान प्रच्चनै नीर्कडुप्पु इन्द नीर्कडुप्पु प्रच्चनैयाल इन्नैक्कु निरैय पेर अवधिपडुरांग अदै सरि सेय्यिरदुक्कु इंग्लिश मेडिसिन्स तान तेडुरांग आना நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இந்த நீர்க்கடுப்பு பட்டுன்னு சரி செய்யற மாதிரி நிறைய எளிமையான வழிமுறைகளை கையாண்டாங்க. அதுல எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது, உடனடியான பலனும் கிடைச்சது. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா அது என்னென்ன வழிமுறைகள்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுனா இத நாலு பேருக்கு நீங்க சொல்லும்போது அது ரொம்பவே உபயோகமா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோடை காலத்தில் நம்முடைய உடம்புலேருந்து அதிகப்படியான வியர்வை வெளியேற்றப்படுது. இப்படி அதிகப்படியான வியர்வை வெளியேறும்போது உடலில் இருக்கக்கூடிய நீரின் அளவு கணிசமாக குறையுது. இதனால தான் நீர்க்கடுப்பு உண்டாகுது. நீர்க்கடுப்புங்கிறது சிறுநீரக பாதையில் உண்டாகும் ஒரு விதமான அலர்ஜி. இது சிறுநீரகத்திலோ அல்லது சிறுநீர் வரும் பாதையிலோ அல்லது சிறுநீர் தேக்கி வைக்கும் இடத்துல கூட இந்த அலர்ஜி வரலாம். இதனால் சிறுநீர் போகும்போது தாங்க முடியாத வலி உண்டாகும். சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற எண்ணம் வரும். ஒரு சிலருக்கு இந்த நீர்க்கடுப்பு அதிகமாகும்போது காய்ச்சல் கூட வரலாம். இதற்கு ஈகோலேங்கிற பாக்டீரியா காரணமாக இருந்தாலும் இந்த கோடையில் அதிகப்படியான நீர் நம்ம உடம்புலேருந்து வெளியேறதுனால தான் இந்த நீர்க்கடுப்பு வருது. இதுதான் முக்கிய காரணம். இப்போது இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை செஞ்சாங்கன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்லி அரிசி தண்ணீர். சிறந்த ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுன்னு பார்லி அரிசியை நம்ம சொல்லலாம். இந்த பார்லி அரிசி எல்லாருக்குமே ஏற்றது தான். இதை கஞ்சியாக்கி மேலே வர தண்ணியை மட்டும் நம்ம குடிக்கும்போது நீர்க்கடுப்பு கொஞ்ச நேரத்திலேயே குறைஞ்சிரும். ஒரு கைப்பிடி அளவு பார்லி அரிசிக்கு 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சுட்டு அந்த நீரை மேலே வரக்கூடிய அந்த நீரை மட்டும் எடுத்து டெய்லி 2 தடவை குடிக்கும்போது நீர்க்கடுப்பு உடனே குறையும். அடுத்தது புளி கரைசலும் கருப்பட்டியும். நாட்டுப்புளி ஒரு சிறு கோழி அளவு எடுத்துக்கணும். இந்த புளிக்கு 6 மடங்கு அளவு கருப்பட்டியை பொடி பண்ணி எடுத்துக்கணும். புளியை நல்லா கரைச்சிட்டு 1/2 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அதில் கட்டி இல்லாத பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கருப்பட்டி பொடியையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம். கருப்பட்டி இல்லைன்னா பனைவெல்லம், நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி செய்து குடிக்கும்போது நீர்க்கடுப்பு உடனே குறையும். ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தடவை வரைக்கும் இதை குடிக்கலாம். அடுத்தது உளுந்து ஊற வைத்த தண்ணீர். நீர்க்கடுப்புங்கிறது வந்துட்டு உடனே போகக்கூடிய விஷயம் கிடையாது. சிறுநீர் பாதையில் ஒருவேளை தொற்று இருந்ததுன்னா அது சரியாகிற வரைக்கும் இந்த நீர்க்கடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். 2 டீஸ்பூன் தோல் உளுந்த எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியில் போட்டு ஒரு ராத்திரி முழுவதும் அதை ஊற வைங்க. மறுநாள் காலையில் பல் துலக்கியதும் வெறும் வயிற்றில் அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் குடிக்கணும். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் குடித்தாலே சிறுநீர் எரிச்சல் இருக்காது, நீர்க்கடுப்பு உடனே குணமாகும். அடுத்தது சீரகமும் பனங்கற்கண்டும். சீரகத்தை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். பனங்கற்கண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கணும். வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டீஸ்பூன் சீரகப் பொடியும் 2 டீஸ்பூன் பனங்கற்கண்டு பொடியும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு குடிக்கலாம். தினமும் 3 வேளை குடிக்கும்போது நீர்க்கடுப்பு குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது இளநீரும் வெந்தயமும். இளநீர் வைத்தியம் எப்போதுமே பட்டுன்னு கேட்கக்கூடிய ஒரு வைத்தியம்தான். இளநீரை வெட்டி 1 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த இளநீரை குடிக்கும்போது உடல் உஷ்ணம் முழுவதும் குறைஞ்சு உடம்பை அப்படியே குளிர்ச்சியாக்கிடும். இதனால் நீர்க்கடுப்பு பிரச்சனை உடனே குணமாகும். சர்க்கரை நோயாளிகள் இந்த வைத்தியத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது நீர்முள்ளி இலை. பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்கிற வைத்தியம்தான் இது. நீர்முள்ளி இலையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு உரலில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு பானையில் புழுங்கலரிசியை போட்டு வேக விடுங்க. சோறு வெந்துட்டுருக்கும்போது 1 செம்பு தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் இடித்து வச்சுருக்கிற நீர்முள்ளி இலையை சேர்த்து ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் கழித்து அந்த தண்ணியை குடிக்கும்போது நீர்க்கடுப்பு வேகமாக குணமாகும். ஒரு நாளைக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் குடிக்கலாம். நம் முன்னோர்கள் காலத்தில் கம்பு கேழ்வரகுன்னு ஆரோக்கியமான உணவுகளை அவங்க சாப்பிட்டதால
நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இப்போ இருக்கிற மாதிரியான நோய்கள்லாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு வரவே இல்லை. அதே மாதிரி தான் நீர்க்கடுப்பு பிரச்சனையும். அவங்களுக்கு எப்போவாவது ஒரு தடவை இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி எளிமையான முறைகளை செஞ்சு நீர்க்கடுப்பு பிரச்சனையை சரி செஞ்சாங்க. ஸோ இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனைக்கு எப்போவுமே இங்கிலீஷ் மெடிசின்ஸ் தேடாமல் இயற்கையான முறையில் நம்முடைய முன்னோர்கள் கையாண்ட இந்த எளிமையான முறைகளை நம்மளும் செஞ்சு ஆரோக்கியமான முறையில் இந்த நீர்க்கடுப்பு பிரச்சனையை நம்ம சரி செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த எளிமையான குறிப்புகள் உங்களுக்கு தெரியாததாக இருந்தால் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.